நேற்று நான் வேலைக்காரி கூப்பிட்டு படம் பார்க்க போனது என் முன்னாடிக்கு எப்படி தெரிஞ்சு வச்சுரா அப்படின்னு. அப்புறம் என்ன செஞ்சா, சொல்லு சொல்லுன்னு சொல்லி முழு கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. அது வேற பாட்டி, மார்க்கெட் போறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த சீட்ல இருக்கிற மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. பாட்டி போட்டோ எடுத்ததெல்லாம் செல்லாது, சீக்கிரம் சீட்டையும் காசையும் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. போட்டோ எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா? ஹலோ, ஒண்ணு கேட்கல, அப்படியே லைன்ல இருங்க, இந்த மாடிக்கு வரே, மாடிக்கு போதும், அஞ்சாவது மாடி. ஹலோ, ஒண்ணு கேட்கல. அவர் பையன் எல்கேஜி போய் பின்னாடி, அப்பா ரிமோட் கொடுத்து தொலை, இந்த அடிக்க செல்போன். கூட்ட நெரிசல்ல பொண்ணுங்களை இடிச்சா என்ன சொல்லி திட்டுவாங்க? ஏ, எரும மாடு. பி, அக்கா தங்கச்சோட போறக்கில்லையா. சி, செருப்பு பிஞ்சிரும். டி, புறம்போக்கு. புறம்போக்கு யாரடா புறம்போக்குன்னா, எச்சகலனா. பதில சொல்லுங்க. ஓ, பதில சொல்லுங்களா? சாரி, அது நீங்க சாஃப்டா சொல்லிடலாம். ஓகே, ஆர் யூ கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். ஓகே, கான்ஃபிடென்ட்னா தெரியாது உங்களுக்கு. எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொல்ல. அம்மா என்ன சொல்ல சொல்லிருக்கேன்? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். அப்படியே ஒன்னு விட்டனா வாயில கொட்டு ரத்தமா. அப்பா என்ன, இப்போ வர பர்த்டேக்கு எனக்கு ஒரு பைக் வாங்கி தரீங்களா? வண்டி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டேன் நீ சிகரெட் குடிக்கிறியாமே. அப்பா, நான் போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேனாப்பா? உங்ககிட்ட யாரும் பொய் சொல்லிருக்காங்கப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா? சரி சரி, நம்புறேன். இந்த 10 ரூபாய், கடைக்கு போய் ஒரு கோல்ட் ஃபில்டர் வாங்கிட்டு வா. பா, ஒரு கோல்ட் ஃபில்டர் 12 ரூபாய், இன்னும் 2 ரூபாய் சேர்த்து கொடுங்கப்பா. சாரி கேளு. சரி, அம்மா தவா انا அப்பா சொல்லுவா. நானும் சொல்றேன் அப்பாட்ட. நானும் சொல்லுவா. நான் தான் சொல்லுவேன்.